ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். இது வரைக்கும் கேள்விப்படாத சில ஆச்சரியமான உண்மைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த வீடியோ பிடிக்கலனா மறக்காம டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றதையும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பெலுகா வேல். இந்த பெலுகா வேல்ஸ் பறக்கும் போது டார்க் கிரே கலர்ல தான் இருக்குமா, வளர வளர அதோட கலர் மாறி ஒயிட் கலர் ஆவறதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுமா. பொதுவா இதுங்களுக்கு எக்கச்சக்க பல்லு இருக்கும், ஆனா அதை வச்சு கடிச்சு தின்ன தெரியாது. அதுக்கு பதிலா அதுங்களோட இறைய அப்படியே முழுசா முழுங்கிடும். இதுங்களால முன்னோக்கி மட்டும் இல்லாம பின்னோக்கியும் ஈஸியா நீந்த முடியும். இதோட முன்தலையில மெலான் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியோட மேல்புறம் ஃபுல்லாவே கொழுப்பால மூடப்பட்டிருக்கு. அதை வச்சு கிட்டத்தட்ட 11 விதமான சவுண்ட்ஸை கிரியேட் பண்ணுமா. அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்த மெலானோட ஷேப் அப்பப்போ மாறிட்டே இருக்குமா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மனுஷங்களை மாதிரி கூட அப்பப்போ சில வார்த்தைகளை பேசுவான். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குட்டி போடுமா, அப்படி போற குட்டியையும் 2 வருஷம் அதோட பாதுகாப்புலயே தான் வச்சிருக்குமா. ஆர்டிக் ரீஜன்ல காணப்படுற இந்த வேல்ஸ் 70-80 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. பியன்லியன். சைனாவோட பாரம்பரியமான இந்த கலைய மேஜிக்கல் ஆர்ட் ஆஃப் ஃபேஸ் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க முகத்துல இருக்க முகமூடிய நம்ம கண்ணு முன்னாடியே கண்ணிமைக்கும் நேரத்துல மாத்தி நம்மள பிரமிக்க வைக்கிறது தான் இந்த ஆர்டோட ஸ்பெஷாலிட்டியே. கிட்டத்தட்ட 10 செகண்ட்ல 20 மாஸ்க் மாத்துவாங்களாம். எப்படி இவ்வளவு ஸ்பீடா அந்த முகமூடிய மாத்துறாங்கன்னு பார்த்தா, அந்த முகமூடிய தின் பேப்பரால செஞ்சு அதுல சின்ன சில்க் த்ரெட் ஒண்ணு ஒட்டி வச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணும்போது முகத்தை ஸ்பீடா திருப்பி அந்த த்ரெட்டை இழுத்து முகமூடிய மாத்திப்பாங்களாம். 300 வருஷம் பழமை வாய்ந்த இந்த கலையோட சீக்ரெட்டை வெளியில சொல்லிட்டோம்னா சைனீஸ் கவர்மெண்ட் நம்மள புடிச்சு ஜெயில் போட்டுருவாங்களாம். நான் வேற இந்த சீக்ரெட் சொல்லிட்டேனே, நம்மள வேற ஜெயில போட்டுருவாங்களோ. பரவாயில்ல, எனக்கு தான் உங்க சப்போர்ட் இருக்குல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. புதுசா பாக்குறவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட்ட அட்டகாசமான வீடியோஸ் எல்லாமே டைமுக்கு உங்களுக்கு வந்து சேரும். வாட்டர் மியூசிக். நாமெல்லாம் பியானோ கிட்டார் அப்படின்ற பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பிளே பண்ற மியூசிக்கை கேட்டிருப்போம். ஆனா தண்ணியில பிளே பண்ற மியூசிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேமரூன் மலைக்காடுகளோட தென்கிழக்குல வாழ்ற பேக்கா பீப்புள் தான் இப்படிப்பட்ட மியூசிக்கை உருவாக்குறாங்க. இயற்கைய தங்களோட கடவுளா கும்புற இந்த மக்கள் காட்டுக்கு வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி பெண்கள் மட்டும் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டு தண்ணியில போய் வித்தியாசமான சவுண்ட் கிரியேட் பண்ணுவாங்களாம். இந்த கலைக்கு லிக்யூடி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்படி பண்றதுனால ஒளிஞ்சிட்டு இருக்க மிருகங்கள் எல்லாம் காட்டை விட்டு வெளியில வருமா. அப்படி வெளியில வர்றதுனால அவங்க கஷ்டப்பட்டு வேட்டையாடாம ஈஸியா வேட்டையாடி அவங்களுக்கு தேவையான உணவை சேகரிச்சு வச்சுப்பாங்களாம். சி பன்னீஸ். கடல்ல வாழ்ற இந்த ஊர்வனத்தோட பேரு ஜொருன்னா பர்வா. ஆனா பாக்குறதுக்கு சின்ன முயல் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு சி பன்னீஸ் அப்படின்னு இன்னொரு பேரு இருக்கு. அதுக்கு காரணம் இதோட உடம்புல இருக்க சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸும் பெரிய காதும் முயல் மாதிரி கொத்தா இருக்கிற வாளும் தான். மேக்சிமம் 1 இன்ச் வரைக்கும் வளரக்கூடிய இத சவுத் ஆப்பிரிக்காவோட கடல் பகுதியில தான் பார்க்க முடியுமா. காது மாதிரி இருக்கிற பகுதியை ரைனோபோர்ஸ்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் தண்ணியில இருக்க இறைய கண்டுபிடிக்குமா. அது மட்டும் இல்ல, வால் மாதிரி இருக்கிற பகுதியை வச்சுதான் சுவாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுமா. பாக்க ரொம்பவே அழகா இருந்தாலும் இது ரொம்ப கொடுமையான விஷம் உடையது. இதுங்க பாக்குறதுக்கு பல கலர்ஸ்ல ரொம்ப அட்ராக்டிவா இருக்குமா. ஸ்னேக் ஷெட்டிங். யாரெல்லாம் பாம்பு தோல் உரிக்கிறத நேர்ல பாத்துருக்கீங்க? அப்படி பாத்துருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தோல் உரிக்கிற ப்ராசஸ் தான் எக்ஸிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு அதோட தோலை எப்பயாவது ஒருத்தரதான் உரிக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது ரொம்பவே தப்பு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2-4 வாட்டி அதோட பழைய தோலை உரிச்சிட்டு புது தோலுக்கு மாறிடும். அப்படி உரிக்கும் போது ஏதாவது ஆபத்தான ஒட்டுண்ணிகள் அதோட தோல்ல இருந்துச்சுன்னா பழைய தோல் உரிக்கும் போதே ஆபத்தான ஒட்டுண்ணிகளும் அந்த தோலோடவே போயிடுமா. எப்பவுமே பழைய தோலுக்கு கீழே புது தோல் வளர்ந்துட்டே இருக்கும். அதோட வளர்ச்சி கம்ப்ளீட் ஆன உடனே பாம்பு அதோட மூக்கையும் வாயையும் கொண்டு போய் பெரிய கல்லு மேல உரசி தோல் உரிக்கிற ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிடுமா. ஃபாரஸ்ட் ஃபயர் ஃபைட்டிங். காட்டு தீ உருவாச்சுன்னா அந்த தீக்கு மேலே ஃப்ளைட்டை வச்சு தண்ணியை ஊற்றிட்டு போகிறத நம்ம நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம். அந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ லிக்விட் எடுத்துகிட்டு வருவாங்க, எவ்வளோ தூரம் அது தெளிக்க முடியும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஃப்ளைட்லேருந்து ஊற்றுறது சாதா தண்ணி கிடையாது, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் கலந்த ஒரு வெட்டிங் ஏஜென்ட். அதுக்கு பேர் பாஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பிளெயினில் 77,111 கிலோ வெட்டிங் ஏஜென்ட்டை கொண்டு போக முடியுமா? அப்படி கொண்டு போகிற அந்த வெட்டிங் ஏஜென்ட்டை வச்சு 1.6 கிலோமீட்டர் லென்த்துக்கும் 100 ஃபீட் வித்துக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியுமா? இதனாலதான் காட்டுத்தீய முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கட்டுப்படுத்திடுறாங்க. ஸ்கின்னி அவுல். அந்த பார்க்க பல்கா இருந்தாலும் அதோட கால் பார்க்க சின்னதா தான் தெரியும். ஆனா அதோட ஃபெதர்ஸ் தூக்கி பார்த்தாதான் அதோட கால் எவ்வளவு பெருசுன்றதே நமக்கு தெரியும். இங்க ஒருத்தர் அந்த உடம்புக்குள்ள பெரிய கார் கொண்ணை எடுத்து திணிக்க பாக்குறாரு. அந்த ஆந்தையும் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்க மொத்த கார்க்கும் அந்த உடம்புக்குள்ள திணிச்சிடுறாரு. ஏன்னா அந்த உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான், அந்த உடம்பு ஃபுல்லா ஃபெதர்ஸ் வச்சுதான் கவர் பண்ணிருக்கு. நான் ஏற்கனவே முடிகள் இல்லாத விலங்குகளை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் ஐ கார்ட்லயும் என் ஸ்கிரீன்லயும் போடுறேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
பியர் பிளேயின் ட்ரம்பட். ரஷ்யால 25th August 2017 அன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பைக்ல ஊர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த குரூப்ல இருந்த ஒருத்தரோட பைக்ல பிரம்மாண்டமான 114 கிலோ உள்ள பெரிய கரடி ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கு. சிக்னல்ல நின்ன உடனே ட்ரம்பட் ஒன்னு எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சடனா ட்ரம்ப வச்சுட்டு கைய தூக்கி நல்லா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். இத பப்ளிக் எல்லாருமே பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த கரடியோட பேர் டீம் இத டிராவலிங் சர்க்கஸ்க்காக ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அந்த டிராவலிங் சர்க்கஸ் போலார் வோல்ஃப்ஸ் பைக் கிளப் அப்படின்ற ஒரு மோட்டார் சைக்கிள் கிளப் தான் நடத்திட்டு வராங்களாம். பேக் ஃபிளிப், நிறைய பேர் பேக் ஃபிளிப் அடிச்சு பார்த்துருப்போம். மேக்ஸிமம் ஒன்னு இல்லைனா ரெண்டு அடிப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பேக் ஃபிளிப்ப ஒருத்தன் அடிச்சுட்டே இருந்திருக்கான். அடடே போதுண்டா, அடே எப்படா நிறுத்தாடே இருத்தாடேப்பா, கீழே கீழே உணர்ந்துட போறான், எப்படி அடிக்கிறான் பாருங்களேன். ஆஹா, இப்படி எல்லாம் அடிச்சா என்னத்துக்காவது உடம்பு, மனுஷனா மிருகமா, டேய் தம்பி டேய், எப்பா ஒரு வழியா நிறுத்திட்டாம்பா. இதை பார்க்கும் போதே தலை சுத்துது. இதை செஞ்சது 18 வயசு பையன். இவனோட பேரு ஒலேக் செர்னி ஷிங்கோ. கேப்கவாடா பீச்ல தான் இந்த ஸ்டண்டா இந்த பையன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். இதை வீடியோ எடுத்தது அந்த பையனோட அண்ணனா. தலை தெரிக்க பின்னாடியே ஓடி போய் கீழே உள்ளாம அந்த வீடியோ எடுத்ததுக்காகவே அவரை பாராட்டணும். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த பையன் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டானா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்ததுல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க, லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். கோயில் ராஜ் அப்படின்றவர் ஐ எம் ஃபர்ஸ்ட் கமெண்ட், ப்ளீஸ் புட் லைக், திஸ் வீடியோ இஸ் வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வழக்கம் போல நம்ம கபிலனும் வேற லெவல் வீடியோ ப்ரோ, சூப்பர் ப்ரோ, கீப் இட் அப் ப்ரோ, ஆல் த பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்ரீனிவாசன்றவர் ஹாய் அண்ணா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹாய்டா தம்பி, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நம்ம லோகேஸ்வரன் வெரி நைஸ் வீடியோ ப்ரோ, ஐ லைக் சோ மச் ப்ரோ, ஐ லைக் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பானுன்றவங்க ஃபன்னி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக போடுறமா. குமரி மீடியா அப்படின்றவங்க இந்த மாதிரி காப்பிரைட் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காப்பிரைட் வீடியோ போடுறது எப்போவுமே ரிஸ்க் தான். ஒன்று அந்த சேனல் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி போடணும், அப்படி இல்லைனா வெப்சைட்டில் போயிட்டு காசு கொடுத்து அந்த வீடியோவை வாங்கணும். அப்படியும் இல்லைனா ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் எடுத்து தான் போடணும், வேறு வழியே கிடையாது. நிலா பப்ளு அப்படின்றவங்க, எனக்கும் நிறைய நேரத்தில் மேனேஜர்ஸை ஏதாவது பண்ணணும்னு தோணும், பட் என்ன பண்ணுறது, பின்னாடி வர ப்ராப்ளம் செய்யும் ஃபேமிலியும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பொத்திட்டு போக வேண்டிய இருக்கு. செம வீடியோ ஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாரோட லைஃப்லயும் நடந்திருக்கும். ஏதாவது பண்ணணும்னு தோணும், ஆனா ஃபேமிலியையும் லைஃபையும் நினைச்சுக்கிட்டு நம்ம பொத்திட்டு போயிட்டு தான் இருக்கும். நம்ம டேவிட் கண்டிப்பா அடுத்த யூடியூப் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி நம்ம தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. இதை கேட்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது ப்ரோ. நந்திராஜ் அப்படின்றவர் அருமை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு, தேங்க்ஸ் ப்ரோ. மைக்கேல் பிரிட்டோ அப்படின்றவர் வேற லெவல், இந்த மாதிரி செஞ்சாதான் அடங்குவானுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. செஞ்சா அடங்குவானுங்க தான், ஆனா செய்ய மாட்டோன்றோமே, நம்ம தான் அடங்கி ஒடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கோமே. நம்ம ராமச்சந்திரன் கூட நைஸ் வீடியோ ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம வேணி கைலாஷ் அமேசிங்கான வீடியோ ப்ரோ, மார்வெல் டிசியில காமிச்ச மித்தாலஜி காட்ஸ் பத்தி வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிட்டேன் ப்ரோ, கண்டிப்பா போடுறேன். நம்ம வளரிங் கேமிங் கூட நைஸ் கண்டென்ட் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம ராஜ் ரமேஷும் வீடியோ செம ப்ரோ, செகண்ட் பார்ட் போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா போடுறேன் ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ்.